அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, அன்னை பார்வதி தேவி மகாலட்சுமியை நினைத்து முதல் முறையாக இருந்த விரதம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக மகாலட்சுமி தேவியே தன்னுடைய பக்தர்களுக்கு இந்த விரத முறையை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக தன்னை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் மற்றும் தீர்க்க ஆயுளையும் அல்ல அல்ல குறையாத செல்வத்தையும் கொடுப்பவள் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக மகாலட்சுமி அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலான தென்னிந்திய மக்கள் மட்டுமே இல்லாமல் உலகில் இருக்கக்கூடிய பல இடங்களிலும் இந்த லட்சுமி பூஜை என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமியை இந்த நாளில் கொண்டாடி வராங்க. மேலும் இந்த வரலட்சுமி பூஜை என்று சுமங்கலி பெண்களை அழைத்து பூஜையில் கலந்து கொள்ள செய்வாங்க. அப்படி கலந்து கொள்ளக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் மற்றும் என்ன கொடுக்க கூடாது என்பதை பற்றிய தகவல்களை தான் இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். வீடியோக்குள்ள போகலாம். முக்கியமாக இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பவர்கள் கட்டாயம் அருகில் இருக்கக்கூடிய பெண்கள், உறவினர் மற்றும் உங்களுக்கு தெரிந்த சுமங்கலி பெண்களை உங்களுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டாட வேண்டும். அப்படி நீங்கள் அழைக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இருப்பது மிகவும் அவசியமான ஒரு விஷயம். அதாவது 3, 5, 7 மற்றும் 9 என்ற எண்ணிக்கையில் சுமங்கலி பெண்களை அழைக்க வேண்டும். இதையடுத்து பூஜையில் கலந்து கொள்ளக்கூடிய பெண்கள் உங்களையும் சேர்த்து கண்டிப்பாக ஒற்றைப்படையில் தான் இருக்க வேண்டும். குறிப்பாக மகாலட்சுமி தேவியை உங்களுடைய வீட்டு வாசலில் இருந்து உள்ளே கொண்டு வரக்கூடிய 4 முதல் 3 நாட்கள் வரை பூஜை முறையை தவறாமல் செய்து வருவது மிகவும் நல்லது. மேலும் 3வது நாள் புனர் பூஜை செய்து அமைத்த அலங்காரத்தை கலைக்க வேண்டும். அதாவது நீங்கள் வியாழக்கிழமை அன்று மகாலட்சுமியை உங்களுடைய வீட்டிற்கு உள்ளே அழைத்து வந்திருந்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை அன்று அந்த அலங்காரத்தை கலைத்து விட வேண்டும். அதுவே வெள்ளிக்கிழமை அழைப்பதாக இருந்தது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று பூஜைகளை முடித்த பிறகு அலங்காரத்தை கலைக்கலாம். மேலும் உங்களுடைய வீட்டு பூஜைக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு கட்டாயம் தாம்பூலம் கொடுக்க வேண்டும். மேலும் தாம்பூலம் கொடுக்கும் பொழுது அவர்களுடைய கைகளால் குங்குமத்தை வாங்கி உங்களுடைய நெற்றியில் வைக்க சொல்லுங்கள். ஆனால் சுமங்கலி பெண்களை வழி அனுப்பும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு நெற்றியில் குங்குமம் இட்டு வழி அனுப்பவே கூடாது. மேலும் அந்த சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய தாம்பூலத்துடன் குங்கும சிமிழ் கொடுப்பது கூடுதல் சிறப்பாகவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரவிக்கை துணி, வெற்றிலை, பாக்கு, பூ, பழம், மஞ்சள், குங்குமம் மற்றும் மஞ்சள் கயிறு இவற்றுடன் குங்கும சிமிழையும் சேர்த்து கொடுங்கள். அதன் பிறகு எப்பொழுதுமே உங்களுடைய வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களை எதுவும் சாப்பிடாமல் அனுப்பவே கூடாது. அதாவது ஒருவேளை சாப்பாடு போட்டு பூஜையில் வைத்த நைவேத்திய பிரசாதத்தை கொடுத்து அவர்கள் வயிறு குளிர நிறைவடைய செய்ய வேண்டும். மேலும் நீர்மோர், பானகம் மற்றும் பாயாசம் இவற்றையும் கொடுக்கலாம். குறிப்பாக அந்த பெண்களின் மனம் குளிர்ந்து நிறைவான வயிற்றுடன் தான் உங்களுடைய வீட்டிலிருந்து அவர்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும். முக்கியமாக இந்த வரலட்சுமி நோன்பு அன்று அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை எல்லாமே அன்றைய தினத்தில் ஓரமாக ஒதுக்கி வைத்து விடுங்கள். குறிப்பாக பெண்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மகாலட்சுமி தேவியை இன்முகத்துடன் வரவேற்று பூஜைகள் செய்து தேவிக்குரிய மந்திரங்களையும் பாடல்களையும் பாடி மகிழ்வித்து நீங்களும் மகிழ்ந்து விரதத்தை நிறைவு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்ட வரம் அத்தனையும் கேட்டபடியே கிடைக்கும். குறிப்பாக மகாலட்சுமி தேவிக்கு ஏலக்காய் மாலை மற்றும் கிராம்பு சாற்றுவது இன்னும் கூடுதல் சிறப்புகளை பெற்றுக் கொடுக்கும்.
இதையடுத்து உண்ணா நோன்பு இருக்க முடிந்தவர்கள் நோன்பு நாளான வெள்ளிக்கிழமையில் நெய்வேத்திய பிரசாதத்தை தவிர வேறு எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் விரதம் இருக்க வேண்டும். முக்கியமாக வரலட்சுமி விரதம் எதற்காக அப்படின்னா கணவனுடைய ஆயுள் நீடிப்பதற்காக. இன்றைக்கு பல பெண்கள் விரதம் இருந்து அந்த அம்மனை வழிபாடு செய்வாங்க. அதாவது கணவனுக்காகவும் அவருடைய ஆயுள் பலத்திற்காகவும் விரதம் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகவே இருக்கு. மேலும் கணவனுடைய ஆயுள் பலம் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டுதோறும் இந்த வரலட்சுமி விரதம் மற்றும் காரடையான் நோன்பு என பல விரதங்கள் இருக்கு. மேலும் இந்த நாட்களில் மாலை நேரத்தில் சிறு குழந்தைகள், கன்னி பெண்கள், திருமணமான சுமங்கலி பெண்கள் என அனைவரையும் அழைத்து மஞ்சள், குங்குமம், நோன்பு கயிறு, வளையல், ரவிக்கை துணி இது எல்லாவற்றையுமே பிரசாதமாக கொடுத்து அவர்களுடைய ஆசியை பெற்றுக்கொள்ளலாம். முக்கியமாக மகாலட்சுமி தேவியை நித்திய சுமங்கலி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால தான் அந்த அன்னையை நினைத்து பெண்கள் வரலட்சுமி விரதம் இருக்காங்க. மேலும் இந்த வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய பெண்களிடம் அஷ்டலட்சுமிகளும் மகிழ்ந்து அன்புடன் இருப்பாங்க என்பது ஒரு ஐதீகமாக இருக்கு. குறிப்பாக மகாலட்சுமி தேவி அப்படின்னு சொன்னாவே கணவரின் மார்பில் பொறுமையுடன் இருப்பவள் என்பது அனைவருக்கும் தெரியும். இதனால அந்த தேவிக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமாக இந்த வரலட்சுமி விரதம் இருக்கு. குறிப்பாக நாம் செய்யக்கூடிய எல்லா பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப அந்த தேவி நமக்கு செல்வத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாகவே இன்று வரை இருக்கு. முக்கியமாக ஜாதகத்தில் சுக்கிரதோஷம் இருப்பவர்கள் வரலட்சுமி விரதம் இருந்து வணங்கினாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுடைய தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மாங்கல்ய தோஷம் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய கணவன் முழு ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் இருக்க இந்த விரதம் இருக்காங்க. இதே போல திருமண தோஷம் இருக்கக்கூடிய கன்னி பெண்களும் விரைவில் திருமணம் நடக்கவும் இந்த விரதத்தை இருக்காங்க. மேலும் ஒருவருடைய திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னா சுக்கிரன் வலிமை பெற்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல சுக்கிரன் கன்னியில் நீச்சம் பெற்றிருந்தாலும் செவ்வாயுடன் கன்னிராசியில் இருந்தாலும் சுக்கிரனின் வலிமை குன்றுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரனால் தோஷம் இருந்தது அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில் பல இன்பங்களில் தடைகள் ஏற்படும். அதாவது திருமணம் நடைபெறுவது தாமதமாகும். அது மட்டும் இல்லாமல் அவர்களின் இல்லற வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகள் ஏற்படும். மேலும் ஒருவரின் பிறந்த ஜாதகத்தில் லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் சுக்கிரன் இருப்பதும் சுக்கிரதோஷம் அப்படின்னே சொல்லப்படுது. முக்கியமாக அந்த எட்டாவது வீடு சுக்கிரனுடைய சொந்த வீடாகிய ரிஷபம், துலாம் இது போன்ற ராசிகளாகவோ அல்லது உச்ச வீடான மீன ராசியாகவோ இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சுக்கிரனால் எந்த ஒரு தோஷமும் ஏற்படாது. அதுவே ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ஏழாவது வீட்டில் இருப்பதும் அல்லது 3, 6 அல்லது 12 இது போன்ற இடங்களில் ஏதாவது ஒன்றில் மறைவு இருந்தாலும் கண்டிப்பாக தோஷத்தை ஏற்படுத்தும். இதனால வெள்ளிக்கிழமையில் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி திருவுருவ படத்தை அலங்கரித்து வைத்து நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி ஸ்தோத்திரம் அதாவது கனகதாரா ஸ்தோத்திரம் இவற்றை பாராயணம் செய்து பால் பாயாசம் நைவேத்தியம் செய்யலாம். மேலும் பரணி, பூரம் மற்றும் பூராடம் இது போன்ற நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாளில் கஞ்சனூர் சென்று அங்கு இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வரலாம். மேலும் உண்ணாமல் விரதம் இருந்து இன்றைய தினமான வரலட்சுமி பூஜையை செய்தாலும் அல்லது பங்கேற்றாலுமே ஆயுள், ஆரோக்கியம், மாங்கல்ய பலம் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் கன்னி பெண்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கிய தடைகள் நீங்கி யோகம் கிடைக்கும். மேலும் ஜாதகத்தில் சுக்கிர தோஷம், கலத்திர தோஷம் மற்றும் மாங்கல்ய தோஷம் இது எல்லாமே நீங்கும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மற்றும் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாளில் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. முக்கியமாக இந்த விரதம் இருப்பதால நம்முடைய வீட்டில் செல்வம், தானியம், தைரியம், வெற்றி, வீரம், புத்திர பாக்கியம் மற்றும் கல்வி என அத்தனை செல்வங்களும் வந்து சேரும் என்பது நம்பிக்கையாகவே இன்று வரை இருக்கு.
இதனால தான் இன்றைய தினத்தில் அனைவரும் அவர்களின் வீட்டில் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. எனவே வோஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இன்றைய வரலட்சுமி நோன்பு தினத்தில் கலந்து கொள்ளக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு எதை கொடுத்து அனுப்ப வேண்டும், எதை கொடுக்கக்கூடாது என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். Thank you.